ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஹா சமையல். என்னோடய பேர் செல்வாம்பிக்கை. நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் ஃபாண்டன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேக்குக்கு மேலே ஒரு தின் லேயரில் ஃபாண்டன் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது வீட்லேயே எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஐசிங் சுகர் செய்கிறதுக்கு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கிரானுலேட்டட் சுகர். கால் கப் கார்ன்ஃப்ளார். இது ரெண்டுத்தையும் மிக்சிக்கு மாற்றி நாம் ஒரு ஃபைன் பவுட்ரை அதை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம சர்க்கரை மட்டுமே அரைச்சி எடுத்துக்கலாம், அதில் ஒரு லேசான கொரகரப்பு இருக்கும். கூடவே இந்த சோள மாவு சேர்த்து அரைச்சோம்னா நல்ல சாஃப்டான ஐசிங் சுகர் நமக்கு கிடைக்கும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பவுட்ராக இது கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2, 3, 4, 5 கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கரைச்சி விடுங்க. சர்க்கரை பாகு கூடி வரணும். இது நல்லா கொதிக்கிற டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. சர்க்கரை பாகுபதம் பார்க்கறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நம்மளோட சர்க்கரை பாகை இப்படி இட்டு பாருங்கள். இது பிளேட்டில் ஒட்டாமல் நல்ல அழகாக உருண்டு வரணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் நல்லா உருண்டு வருது பாருங்கள். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, ஈஸியாக உருட்ட வருது. நான் இப்போ கைகளில் எடுத்து காட்டுறேன், பாருங்கள். இதுதான் கரெக்டான பாகுபதம். இது ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் ஆகணும். ஒரு சின்ன பவுலில் 1 ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த ஜெலட்டினை மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட அவன் இருந்தால் அவனில் 20 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா இது அழகாக மெல்ட் ஆகி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள்.
அடுத்ததாக ஐசிங் சுகரை ஒரு போர்டு அப்படி இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கொட்டிக்கோங்க. கொஞ்சமாக பிளேட்டில் எடுத்து வைங்க, நம்ம தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் சேர்த்த ஜெலட்டினை இதில் ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது ஆப்ஷனல் தான். மாவை கைகளால் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. இதில் பட்டர் கலந்துருக்கனால மாவு நல்லா சாஃப்டாக ஈஸியாக பிசைய வரும். இது கூட நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க குளுக்கோஸ் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். குளுக்கோஸ் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஒரு ஜெல்லி பதத்தில் இருக்குது. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் நல்லா பிசைய வருது. இதை நல்லா பிசைஞ்சு எடுங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான ஃபாண்டன்ட் கிடைக்கும். நாம் எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். குளுக்கோஸ் சிரப்பை மொத்தமாக ஆட் பண்ணிடாமல் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. கொஞ்ச நேரம் பிசைஞ்சிட்டு அடுத்ததாக சிரப்பை ஆட் பண்ணுங்கள். இது செகண்ட் டைம் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக இருக்குது. சைடில் ஒரு ஜெல்லியே, ஹோம்மேட் ஜெல்லியே ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஃபாண்டன் கைகளில் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக பிசைய வருது. ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஃபாண்டன் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் கைகளில் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது. இப்போ நான் உங்களுக்கு இதை போர்டில் வச்சு திரட்டி காட்டுறேன். எவ்வளோ ஈஸியாக திரட்ட வருது பாருங்கள். இப்போ நான் இந்த பவுலில் உங்களுக்கு இட்டு காட்டுறேன் பாருங்கள். கேக்குக்கு மேலே இப்படி தான் இது ஒரு லேயராக போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க. இப்போ நாம் இதிலேயே கலர் ஃபாண்டன்ட் ரெடி பண்ணலாம். நான் கொஞ்சமாக மாவு பிரித்து எடுத்து ஒரு மூணு கலர் ஆட் பண்ணுறேன். ப்ளூ கலர், எல்லோ கலர், ரெட் கலர். மூணு அமேசிங் கலர்ஃபுல் ஃபாண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதை திரட்டி நமக்கு பிடிச்சமான சூப்பர் டிசைன்ஸ் பண்ணலாம். இதை நல்லா இந்த அளவுக்கு தின்னாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட டிசைன் பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஒரு குட்டி ரோஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃப்ளார் மோல்டு வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும். ஃபாண்டன் கட்டர் செட்டில் இது வரும். நான் இதை கேக் பேக்கிங் செட்டோட காம்போ ஆஃபரில் வாங்கினேன். இந்த அன்பாக்சிங் வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இதோடய ஓரங்களை லேசாக தண்ணி தொட்டு இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளோட பெட்டல்ஸ்லாம் நல்லா அழகாக எழும்பி இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இதை இப்படி பண்ணுறேன்.
கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அடுத்ததான் மிடில்லையும் கொஞ்சமாக தண்ணி வச்சு இப்படி லேசாக தடவி கொடுங்க. இப்போ இதை ரெண்டாக மடிச்சுட்டு திருப்பும் இது ஓரங்களை தண்ணி வச்சு டிப் பண்ணி விடுறேன். இப்போ ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா மெலிசாக ரோல் பண்ணுங்கள். இது ஒரு குட்டி ரோஸ் தான், ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஃபாண்டன் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நாம் பட்டர்ஃப்ளை பண்ணலாம். ஃபாண்டன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்க வருது. இது லைட்டாக இப்படி ஒரு அடியில் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பட்டர்ஃப்ளை வந்து ஈஸியாக எடுக்க வரும். சூப்பர் எல்லோ கலர் பட்டர்ஃப்ளை. நான் ரெண்டு மூணு சைஸில் இந்த பட்டர்ஃப்ளை பண்ணேன். இது பாட்டம் இப்படி லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் நம்மளோட பட்டர்ஃப்ளை எம்போஸ் ஆகி வெளியே வந்துடும். அடுத்ததாக பிங்க் கலரில் இன்னொரு பட்டர்ஃப்ளை பண்ணுறேன். நான் இம்ப்ரெஷன் அழகாக விழணுன்றதுக்காக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறேன். இது மேலே மட்டும் லேஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அடுத்ததாக ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை. ரொம்ப ரொம்ப அருமையான சாஃப்டான கலர்ஃபுல் ஃபாண்டன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பட்டாம்பூச்சிலாம் கலர் கலராக பறக்குது. ப்ளூ கலர் ஃபாண்டன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லோ கலர், பிங்க் கலர். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.